தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு தாரோடு பேசலையே ரெண்டு ஏக்கர் பரப்பில் உள்ள அருமையான தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க பண்ணை வீடு அமைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் மிகச்சிறந்த இடம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தாரோடு பேசலையே இது அமைஞ்சிருக்கிறதுனால இது பண்ணை வீடு அமைக்கிறதுக்கு அருமையான இடம்னு சொல்லலாம் பண்ணை வீடு அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது குபேர மொழியிலே பார்த்திங்கன்னா தாரோடு பேச அமைஞ்சிருக்குங்க இந்த குபேர மொழியிலேயே வந்து நீங்கள் வீட்டை கட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மூலையில் அதாவது ஜல மொழியிலே வந்து கிணறு அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படியே அது கிணறு அமைஞ்சிருக்கிறதுனால வாஸ்து பார்க்குறவங்களுக்கு இது மிகச்சிறந்த இடம்னு சொல்லுவாங்க இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதிக்காக ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அந்த கிணறு கூட்டு கிணறு தான் மொத்தமாக மூணு பேர்த்துக்கு இது பாத்தி பட்டிருக்குது அதுக்கு ஏழ்ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்துக்கு தனி போர்வெல்லும் தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இபி சர்வீஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க இதுக்கு கிணறுல மட்டும்தான் கூட்டு மற்றபடி போரில் வந்து தனி போரும் தனி சர்வீஸ் இதுக்கு இருக்குதுங்க வரப்போகிறங்களில் தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி மரங்கள் பக்கமாக காப்புள்ள மரங்கள் இருக்குது ஒரு பத்து மரங்கள் பக்கமாக பார்த்திங்கன்னா காப்புக்கு வராத மரங்கள் இருக்குதுங்க இந்த பூமியோட அமைப்பும் பார்த்திங்கன்னா செவ்வகு வடிவில் இருக்குது கிளசறிவு பூமியாகவும் இருக்குங்க இந்த தோட்டத்தில் இப்போதைக்கு வாழை போட்டுக்கிறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த பூமியுடைய ஒரு ஏக்கருடைய விலை அறுபத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசும்போது விலை அனுசரித்து தரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு கவந்தப்போடி பருவ வழியில் இது அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த தோட்டத்தை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க